ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 3 வகுப்பு, பாடம் தமிழ், திறன் பயிற்சி எழுதுதல். முந்தைய வகுப்பில் நாம் பாடப்புத்தகத்தில் இருக்கும் பயிற்சிகளை நாம் செய்து வந்தோம் அல்லவா. இப்பொழுது உங்களுடைய இலக்கண புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சினை செய்ய போகிறோம். மாணவர்களே, உங்களுடைய புத்தக பையிலிருந்து வண்ணத்தமிழ் இலக்கண பயிற்சி நூல், இதுதான் மாணவர்களே, அவற்றை எடுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது பக்கம் 6 உச்சரிப்பு பயிற்சி இருக்கு இல்லையா, இவற்றுக்கான வீடியோவை நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றை பார்த்து எவ்வாறு லானா ர ர லானா ந ழா இவை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அனைவரும் முந்தைய வகுப்பில் தமிழ் இலக்கணத்தை பார்த்தோம் அல்லவா. தமிழ் எழுத்துக்களை 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்துன்னு 4 வகையாக பிரிச்சிருந்தாங்க. இதுதான் உயிரெழுத்துக்கள் 12, ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள்னு பார்த்தோம். இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோம். கா முதல் நவ் வரை உள்ள 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம். இதுதான் ஆயுத எழுத்து 1. அதாவது உயிர்மை எழுத்துக்கள் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம உயிர்மை எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். அந்த உயிர்மை எழுத்துக்கள் தான் 216. அப்போ இந்த 4 எழுத்துக்களும் சேர்ந்து தான் தமிழ் எழுத்துக்கள் 247 எழுத்துக்கள்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்பொழுது பக்கம் 8 பாருங்கள். எழுத்துக்களின் வகைகள் அறிந்து கொள்ளுகன்னு கொடுத்துருக்காங்களா. உயிரெழுத்துக்கள் 12, அவை அ இ உ ஏ ஐ ஓ ஓ ஔ, இதுதான் உயிரெழுத்துக்கள் 12. ஆயுத எழுத்து 1, அது அக்கு. மெய்யெழுத்துக்கள் 18, அவை இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு, இதுதான் மெய்யெழுத்துக்கள் 18 சரிங்களா. உயிர்மை உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது உயிர்மை எழுத்துக்கள். அவை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்களும் சார்ந்து வரக்கூடிய இந்த எழுத்து தான் என்ன எழுத்து, உயிர்மை எழுத்துக்கள். க ந ச ஞ ட ந த ந ப ம ய ர ல ப ழ ரன, இதுதான் உயிர்மை எழுத்துக்கள். இப்போ இங்கே வந்து க வரிசை கொடுத்துட்டாங்க. இப்போ இவ்வாறாக உயிர்மை எழுத்துக்கள் உருவாக்கும் அடுத்த க வரிசை இப்போ நம்ம எழுத போகிறோம் சரிங்களா. இங்கே க வரிசை கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம க வரிசை நெடியில் எழுத போகிறோம். இப்போ இங்கே குறியில் கொடுத்துட்டாங்க சரிங்களா.
இப்போ நம்ம நெடியில் எழுத போகிறோம். அப்போ ஆ சவுண்டில் வந்தால் அது குறில். இப்போ நம்ம நெடியில் எழுத போகிறோம் சரிங்களா. முந்தைய வகுப்பில் குறில் நெடில் வேறுபாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இப்போ நம்ம நெடில் எழுத்துக்களான கா எழுத போகிறோம். அப்போ கா கிடைக்கணுன்னா நம்ம என்ன எழுதுவோம்? இக்கு கூட்டல் ஆ சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கா சரிங்களா. அடுத்தது இங்கு கூட்டல் ஆ ஞா. அடுத்தது இச்சு கூட்டல் ஆ சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சா. இது எல்லாமே என்னது? நெடியில் நீண்ட ஓசைகளை உடைய எழுத்துக்களை நம்ம நெடியில் எழுத்துக்கோன்னு சொல்லுவோம். இஞ்சி கூட்டல் ஆ ஞா. இட்டு கூட்டல் ஆ டா. இன்னு கூட்டல் ஆ நா. இத்து கூட்டல் ஆ தா. இந்து கூட்டல் ஆ நா. இப்பு கூட்டல் ஆ பா. சரிங்களா. அடுத்தது இம்மு கூட்டல் ஆ மா. ஈ கூட்டல் ஆ யா. இரு கூட்டல் ஆ ரா. இல்லு கூட்டல் ஆ லா. இவ்வு கூட்டல் ஆ வா. இழு கூட்டல் ஆ ழா. இல்லு கூட்டல் ஆ லா. இரு கூட்டல் ஆ ரா. இன்னு கூட்டல் ஆ நா. இதுதான் கா வரிசை நெடியில். அப்போ இப்படி தான் நம்ம உயிர்மை எழுத்துக்களை உருவாக்கலாம். நீங்களும் அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களை உருவாக்குங்க. இப்போ கா கா வரிசை எழுதிட்டோம். இப்போ கி கி கு கு கே கே கை கோ கோ கவு வரிசைலாம் இருக்கு இல்லையா. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வீட்டில் எழுதி பாருங்கள் சரிங்களா. அடுத்தது பக்கம் 9 பாருங்கள். பக்கம் 9 உயிர் எழுத்துக்கள் 12 பார்த்தோம் இல்லையா. ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம். அந்த உயிர் எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓசையின் அடிப்படையில் ரெண்டு வகையாக என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. குறில் நெடில்னு ரெண்டு வகையாக என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. குறில்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை நம்ம குறில் எழுத்துக்கள் சொல்லுவோம். நெடில்னா நீண்ட ஓசைகளை உடைய எழுத்துக்களை நம்ம நெடில் எழுத்துக்கள் சொல்வோம். குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. குறில் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அ இ உ ஏ ஓ. இதுதான் குறில் எழுத்துக்கள். நம்ம குறுகிய ஓசையில் நம்ம சொல்கிறோம். நெடில் எழுத்துக்கள் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. இது எல்லாமே என்னது? நெடில் எழுத்துக்கள். நம்ம இதை நீட்டி நம்ம ஒலிக்கிறோம் சரிங்களா. அதனால் அது நெடில் எழுத்துக்கள். இங்கே பாருங்கள், கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிர் குறில் எழுத்துக்களை அகர வரிசையில் எடுத்து எழுதுக. அதாவது உயிர் எழுத்துக்களில் வரக்கூடிய குறில் எழுத்துக்கள். இது உயிர் எழுத்துல வரக்கூடிய குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் சரியா. அதை நம்ம அகர வரிசையில் எழுதணும். இப்போ அ இ உ ஏ ஓ இதுதான் அதனுடைய அகர வரிசை குறில் எழுத்து.
இதுதான் நெடில் எழுத்து, இதனுடைய அகரவரிசை. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ அல்லின்றது குறிலா நெடிலா? குறில். அப்போ இங்க அல்லி. அடுத்தது என்ன இருக்கு? ஈ இருக்கு. அப்போ ஏழு என்றது குறிலா நெடிலா? நெடில். ஐவர்ன்றது குறிலா நெடிலா? நெடில். ஓலைன்றது குறிலா நெடிலா? நெடில். அப்போ ரயில். அப்போ ஈ, ஈன்றது என்னது? குறில் எழுத்துக்கள். அப்போ இந்த இடத்துல எழுதுங்க ரயில். ஊன்றது குறிலா நெடிலா? குறில். அப்போ உலகம். ஏன்றது குறிலா நெடிலா? குறில். அப்போ எழில். அடுத்தது ஒன்றுன்றது குறிலா நெடிலா? குறில். அப்போ ஒன்று. இப்போ இங்கே கரெக்டாக அகரவரிசைப்படுத்திட்டோமா? ஆ, இ, உ, ஏ, ஓ, இதுதான் கரெக்டான அகரவரிசை. அடுத்தது நெடில் எழுத்துக்கள் பாருங்கள். நெடில் எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம்? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, இதெல்லாமே நெடில் எழுத்துக்கள். இங்கே பாருங்கள், இப்போ ஆ என்றது குறிலா நெடிலா? குறியில். அப்போ ஆன்றது என்னது? நெடில். அப்போ ஆறு தான் ஃபஸ்ட்டு வரணும். ஒன்றுன்றது குறிலா நெடிலா? குறில். ஏழை, ஏழைன்றது நெடில் தான், ஆனால் ஆக்கு அப்புறம் என்ன வரணும்? ஈ தான் வரணும். அப்போ ஈதல். உப்புன்றது குறிலா நெடிலா? குறில். அப்போ ஊ, ஊதல். இப்போ தான் ஏழைன்னு வரணும். ஏக்கு அப்புறம் என்ன வரணும்? ஐ, ஐம்பது. ஐக்கு அப்புறம் என்னது? ஓ, ஓடு. ஓக்கு அப்புறம் என்னது? ஔ, ஔவையார். எழுதிட்டீங்களா? இப்போ பயிற்சி மூன்று பாருங்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு பார்த்தோம் இல்லையா? என்னது? இக்கு முதல் இன்னு வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோம். அந்த மெய்யெழுத்துக்களை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒலியின் அடிப்படையில் அதை மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? அதை ஒலியின் அடிப்படையில் மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கசட, தபர. வல்லின எழுத்துக்கள் கசட, தபர. மெல்லின எழுத்துக்கள் எங்கன, நமன. வல்லின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பிலிருந்து பிறக்குது. சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பிலிருந்து பிறக்குது. மெல்லின எழுத்துக்கள் எங்கன, நமன, நம்மளுடைய மூக்கிலிருந்து பிறக்குது. சரியா? இடையின எழுத்துக்கள் பாருங்கள், எரலை, வழலை. இது எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்திலருந்து பிறக்குது. எரலை, வழலை நம்ம சொல்லும் பொழுது அங்கே ஒரு அதிர்வு எழும் பாருங்கள். எரலை, வழலை, எரலை, வழலை, அங்கே ஒரு அதிர்வு வரும் இல்லையா? அப்போ இந்த இடையின எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்திலருந்து பிறக்குது. அப்போ வல்லின எழுத்துக்கள் மார்பு, மெல்லின எழுத்துக்கள் மூக்கு, இடையின எழுத்துக்கள் கழுத்து. சரிங்களா? இதுதான் மெய்யெழுத்துக்களை மூன்று விதமாக பிரிச்சுருக்காங்க ஓசையின் அடிப்படையில். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வல்லின எழுத்துக்கள் நம்ம என்ன பார்த்தோம்? கசட, தபரன் பார்த்துருக்கோம்யா? இதுதான் வல்லின எழுத்துக்கள். சரியா? அதை சரியான இடத்துல நாம் என்ன பண்ணணும்? பொருத்தி எழுதணும். சரியா? வல்லின எழுத்துக்களால் அதை நம்ம நிரப்பி எழுதணும். சரியா? இப்போ வந்து ப டேஷ் காயும். அப்போ இங்கே என்ன வல்லின எழுத்துக்கள் வரணும்? ஆ, பக்கம். அப்போ இங்கே என்ன வல்லின எழுத்துக்கள் வருது? இக்கு. அ டேஷ் சயும்.
இங்க என்ன வள்ளி வல்லின எழுத்துக்கள் வருது? அச்சம், அப்ப அங்க இச்சு. பூ டாஷ் டு, அப்ப இங்க என்ன வல்லின எழுத்துக்கள் வரணும்? பூட்டு. அப்ப பூ இட்டு பூட்டு. அப்ப டா ப டாஷ் டு, அப்ப இங்க என்ன வல்லின எழுத்துக்கள் வரணும்? பத்து இத்து வரணும். பத்து ப டாஷ் பாலி, அப்ப இங்க என்ன வரணும் வல்லின எழுத்துக்கள்? இப்பு பப்பாளி. அப்ப பு டாஷ் ரூ, அப்ப இங்க என்ன வரணும்? என்ன வல்லின எழுத்துக்கள் வரணும்? இரு. வெரி குட். புற்று. அப்ப பக்கம், அச்சம், கூட்டு, பத்து, பப்பாளி, புற்று. அப்ப க ச ட த ப ர வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, மெல்லின மெய் எழுத்துக்களால் நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க என்ன மெல்லின எழுத்துக்கள் வரணும்? வெரி குட். நுங்கு. இங்க மஞ்சள், இஞ்சி. இங்க கண். இங்க பந்து. இங்க பொம்மை. இம்ம. இங்க பன்னீர். இன்ன. அப்ப இங்கு எங்கன? நமன. சரிங்களா? எங்கன? நமன. எங்கன? நமன. அடுத்தது இடைன எழுத்துக்கள். இடைன எழுத்து, இடைன மெய்யெழுத்துக்களால் நிரப்புக. எரல, வரல. அப்ப இங்க மொய். பார், பள்ளி, அவ்வை, தமிழ், பள்ளம். அப்ப எரல, வழல. சரிங்களா மாணவர்களே? இப்பொழுது வல்லினம், மெல்லினம், இடைன எழுத்துக்களை கத்துக்கிட்டீங்களா? இவற்றை அழகாக எழுதுங்கள். சரிங்களா? அடுத்த வகுப்புல பார்க்கலாம் மீதி இருக்கிறத. சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.